சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சிதத்தாய் அம்மா. தானம், தானம்ன்றது வந்து சாதாரணமாக இல்லை. இந்த உலகத்தில் நம்ம பிறந்த உடனே நம்ம மரணம் ஆகுவதற்குள்ள யாருக்காவது ஏதாவது ஒரு தானத்தை நிச்சயமாக செய்யணும். அன்னதானம், உடைதானம், ஆத்மார்த்தமாக சரீர தானம், இந்த மாதிரி தானம் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஏன் ஒரு பண்டிகை ஆனால் நாலு பேரை அழைத்து அவங்கள அமர வைத்து வயிறு நிறைஞ்சி அந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறோன்னா அதுதான் தானம். கோவிலில் ஏன் அன்னதானம் போடுறாங்கன்னா அது புண்ணிய தானம். அந்த தானம் வந்து கொடுத்தாதான் நம்மளுக்கு சொர்க்கத்தில் ஆகட்டும் நரகத்தில் ஆகட்டும் பசி இருக்காது. இல்லைனா அந்த பசியால் அலைந்து எங்கேயும் அவர்களுக்கு அன்னமும் கிடைக்காது. இறந்த உடனே கூட அந்த திதி நாளில் படையல் போடுவாங்க. லோகத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி அந்த ஆத்மாவுக்கு பசி எடுக்கக்கூடாது, அது பூதமாக மாறிடும். பசி இல்லாமல் இருப்பதற்கு தான் படையல் சாதம் அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் செய்கிற அந்த புண்ணியந்தான் இறந்த உடனே பந்தம் அந்த திதியில் பூஜை செய்யும் போது வயிறு நிறைஞ்சு உங்களுக்கு அந்த அன்னம் சேரணும்னு சொல்லி படையல் சாதம் போட்டு காகைக்கு வைப்பாங்க. அதனால் நம்ம உலகத்தில் பிறந்து வாழ்ந்து நம்ம மரணம் அடைவதற்குள்ளே ஒரு 10 பேருக்காவது தானம் செய்யணும், அதுதான் அன்னதானம். ஒரு பண்டிகை ஆச்சுன்னா அந்த பண்டிகையில் விசேஷமாக எல்லாரையும் அழைத்து அவங்களுக்கு அந்த சீர்வரிசை கொடுத்து அவங்களிடம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டாலே ரொம்ப புண்ணியம். தானம் செய்யுங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்தர் வந்து இது நடந்த ஒரு விஷயம் வேதத்தில் அழகாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம அன்னதானம் செய்யணும்? நல்ல வசதியானவர், ஆனால் யாருக்கும் ஒரு பொருள் கொடுக்க மாட்டாங்க, யாரையும் அழைத்து அன்னத்தை போட மாட்டாங்க. இப்படி அவங்க வாழ்ந்து அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைந்த பிறகு அவர் வந்து பூதக்காவல் அழைத்து உள்ளே போகிறாங்க, நரகத்தில் போய் விடுறாங்க. ரொம்ப பசி எடுக்குது, அவரால் தாங்கிக்க முடியல, எடுத்தோ சாப்பிட முடியாது, ஏன்னா அவர் ஆத்மா ஆயிட்டார். ரொம்ப பசி, அவரால் துடிச்சு போகிறாரு. தண்ணியாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, அதுவும் கிடைக்கிறதில்ல. அதனால் அவர் வேண்டிக்கிறாரு, எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க, வயிறு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கு, அங்கம் பசி தெரியுது எனக்கு. அவர் கணிக்கை பார்த்து சொர்க்கத்துக்கு அழைத்துன்னு போகிறாங்க. அங்கேயும் அவருக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. என்னடா இது, நம்ம சொர்க்கத்துக்கு வந்து கூட நமக்கு பசி தீரலையே, அவரால் முடியறதில்லை. அப்போ அங்கே இருக்க ஒரு சிவபக்தர் வந்து சொல்கிறார், பூலோகத்தில் நீ செய்த அந்த தானம்தான் உனக்கு இங்கே வயிறு நிறைஞ்சி பசி இல்லாமல் ஒரு ஆத்மாவாக இருக்க முடியும். யாருக்கு நீ தானம் செய்த அப்படின்னும் போது அவர் நினைத்து பார்க்குறார். நினைத்து பார்க்கும்போது அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞானத்தில் தெரியுது. பிள்ளைங்க சாப்பிடும் போது திட்டுவார், ஒரு மனைவி சாப்பிடும் போது திட்டுவாங்க, யாராவது பிச்சைக்காரங்க வந்து அன்னத்தை கேட்கும் போது துரத்தி விடுவாங்க, அன்னதானத்துக்கு யாராவது வந்து காணிக்கை கேட்கும் போது எனக்கே இல்லை உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுவாங்க. கோவிலுக்கு போவாங்க, கோவிலில் கேட்பாங்க, இந்த வாரம் பண்டிகை வருது, விசேஷ பூஜையில் அன்னதானம் செய்யுங்கன்னு.
நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்க சாமி, இந்த வாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஒரு பிச்சைக்காரர் கூட இவர் அன்னத்தை கொடுக்கல, இல்லத்தில் வந்து வயிறு நிறைஞ்சி சாப்பிட்றாரு. இவருக்கு மட்டும் சம்பாதனை காணிக்கை வைத்து வயிறு நிறைஞ்சி சாப்பிட்றாரு, எல்லாமே கிடைக்கிது. அப்போ அந்த சிவபக்தர்கள் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பிறந்து ஒரு ஆத்மா பிரிவாகுவதற்குள்ளே தானம் நிச்சயமாக செய்து தான் ஆகணும். இப்போ திருமண வாழ்க்கை எடுத்துக்கங்க, திருமண வாழ்க்கையில் பெண் பிள்ளைங்க இருந்தாலும் சரி ஆண் பிறந்தாலும் சரி, திருமணம் நம்ம சேர்த்து வைக்கலையா, அதுவும் ஒரு தானம்தான். நம்ம ஆண் பிள்ளைக்கு பெண் தானம், பெண் பிள்ளைக்கு ஆண் தானம் கொடுக்குறோம், அந்த வம்சம் வளர்ச்சி பெறணும். கோவிலில் போகிறோம், பிரசாதத்துக்கு அன்னத்தை கொடுக்குறோம், அது பெரிய புண்ணிய தானம். வீட்டில் ஒரு பண்டிகை செய்கிறோம், நாலு பேரை வரவேற்று அன்னத்தை கொடுக்குறோம், அதுவும் ஒரு தானம். யாராவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாமல் ஒரு தானமாவது ஒரு காணிக்கையாவது அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு கொடுப்பது தான் தானம். அதனால தான் ஒவ்வொரு கோவிலில் விசேஷ பூஜைகள் பண்டிகை அப்படின்னு வந்தது. இந்த புண்ணியத்தை சேர்த்தால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி நரகத்துக்கு போனாலும் சரி நிம்மதி இருக்கும். நம்ம இது கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியுகத்தில் நாலு பேருக்கு நல்லது செய்து போனோம். ஒருவர் உங்களிடம் கேட்குறாங்கன்னா காரணம் இல்லாத கேட்க மாட்டாங்க. ஏன் அவங்க கேட்குறாங்க? இது கடவுளாக கேட்குற ஒரு வாக்கியம். ஆன்மீக வழிபாடில் யாராச்சும் ஒருவர் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பூஜைக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களால் முடிஞ்சது கொடுங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏதோ ஒரு வழியில். இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன். தைப்பூசம் ஒரு 5 வருஷம் முன்னாடி தைப்பூசம் வந்து தேதி வந்து பார்த்துட்டு, முருகா இந்த வருஷம் எனக்கு தெரியல, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், கோவில் பாதி தான் சிவன் கோவில் பாதி கட்டியிருக்கோம், ஆனால் முடியல என்னால், இந்த தைப்பூசத்துக்கு நான் அன்னதானத்துக்கு நிச்சயமாக செய்யணும், அதுக்கு நீ தான் வழிகாட்டணும். ஏன்னா கோவிலுக்காக நிறைய பேர் காணிக்க கொடுத்துட்டாங்க, நான் யாரிடமும் கேட்க மாட்டேன், பாலமுருகா நீ தான் என்னை காப்பாந்து சொன்ன. ஒரு 5 நாள் இருக்குது தைப்பூசம் வர. 3வது நாள் ஒரு அம்மா எனக்கு தகவல் சொல்கிறாங்க, அம்மா என்னுடைய குடும்ப சார்பாக நான் முழுமையாக அன்னதானம் ஏற்றுக்கிறேம்மா, முருகனுக்கு விசேஷமாக பூஜை செய்யுங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது நடந்த ஒரு விஷயம். அதனால் ஆடி கிருத்திகை தைப்பூசம் இதுக்கெல்லாம் கடவுள் ஒரு குடும்ப சார்பாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பொறுப்புகள் சக்தி இன்னமும் எனக்கு வருஷ வருஷம் யாராவது ஒரு குடும்பத்தாளர் எடுத்து செய்வாங்க. இன்னி வரைக்கும் நான் சிரமப்படலை, 5 வருஷம் ஆயிடுத்து, ஆனால் கோயில் கட்டி 10 வருஷம் மேலே ஆகுது. எனக்கு இந்த 5 வருஷம் தைப்பூசம் ஆகட்டும், ஆடி கீர்த்திகை ஆகட்டும், பங்குனி உத்திரமாகட்டும், அன்னதானத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துடும். நம்ம மனசார வேண்டுறோம், கடவுளுக்கு தெரியுது, அதனால் தானம் கொடுங்க. தானம் தான் சிறந்த தானம். தானம் செய்கிறது புண்ணிய தானம். சிறந்த தானம்னா இரத்த தானம், கந்தானம், அவங்க இறந்து போன பிறகும் அந்த தானத்தை கொடுக்கறது தான். வஸ்திரங்களாகட்டும், தனதானியங்களாகட்டும், மனசார கொடுங்க. கடவுள் என்றும் உங்களை வாழ்த்தி
கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும். சிவாய நம குருவின் துணை.